தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எல்லா மாணவர்களுமே மெடிக்கல் 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 நீட் 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 அப்படின்னு போயிட்டால் யார் தான் மற்ற படிப்பெல்லாம் படிக்கிறது? கண்டிப்பாக அந்த கேள்வி நமக்குள்ளே வரும் இல்லையா? ஸோ கனவு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லை இல்லாதது. தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எல்லையே கிடையாது. யார் வேணால் எப்படி வேணால் கனவுகள் காணலாம். இந்த கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு. இந்த இலக்கை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னால் நிறைய வழிகள் இருக்குது. அதில் சிறந்த வழி எது அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுத்து அதற்குண்டான பயணத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வழியை நம்மளால் அந்த இலக்கை நம்மளால் அடைய முடியும். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மெடிக்கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது எல்லாருக்குமே மிக ரொம்ப பிரபலமான கோர்ஸ் அப்படின்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அதுக்கப்புறம் ஆயுஷ் கோர்சஸ். ஆயுஷ் கோர்சஸில் பிஐஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம்எஸ் இதெல்லாமே இருக்குது. சித்தா, ஆயுர்வேத, யுனானி, ஹோமியோபதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் மெடிக்கல் ரிலேட்டட். இது இல்லாமல் பேராமெடிக்கல், அது தனியாக இருக்குது. பேராமெடிக்கலில் ஒரு 17 வகையான கோர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமல் மெடிக்கலில் வந்துடுது. ஸோ மெடிக்கலை தவிர்த்து நிறைய எண்ணற்ற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இது மாணவர்களுக்கு மேபி இந்த அவேர்னஸ் வரலை அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். பேரண்ட்டுக்கும் கூட நிறைய பேருக்கு இது தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. எல்லாரோட மைண்டிலுமே எடுத்த உடனே நான் டாக்டர் ஆகணும் அல்லது என்ஜினியர் ஆகணும். ஸோ டாக்டர், என்ஜினியர் இந்த ரெண்டு வந்து மேஜர் ரோல் வந்து மாணவர்கள்ட்ட வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. இதை ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மெடிக்கல் அப்படின்னு சொல்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். நீங்கள் டாக்டர் ஆகிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். 6 வருடங்கள் கடினமான உழைப்பை நீங்கள் போட போகிறீங்க. நீட் அப்படின்னு சொல்கிற மிகப்பெரிய ஒரு போட்டித் தேர்வை எழுத போகிறீங்க. ஸோ அதில் நீங்கள் முயற்சி செய்து அதில் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்க போது கிடைச்சா நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுக்காக முயற்சியை கைவிட சொல்லலை. அது அந்த முயற்சி இங்கே எடுங்க, தவறு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அது மட்டும்தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டாக்டருக்கு படிக்கிறது மட்டும்தான் படிப்பா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. வாய்ப்புகள் அப்படின்றது கடல் மாதிரி கொட்டி கிடக்கு எல்லா இடத்துலையுமே. கடலில் இருக்கிற சில பொருட்கள் மாதிரி நிறையா இருக்குது, ரைட்டுங்களா? ஆனால் இதை தேட தேட தான் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஸோ நான் சொல்கிற ஹம்புல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளஸ் டூ படிச்சிருக்கிற மாணவர்கள் நீங்கள் நீட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள், தவறு இல்லை. ஜேடபிள்இக்கு அப்ளை பண்ணுங்கள், தவறு இல்லை, ரைட்டுங்களா? என்ஜினியரிங் படிக்கலாம், நல்ல நீங்கள் நினைத்த கோர்ஸ் கிடைச்சிது அப்படின்னு தாராளமாக படிங்க, அப்ளை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், கோச்சிங் போங்க, தவறு இல்லை. எம்பிபிஎஸ் படிக்கணும், பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்ற மாணவர்கள் அதே போல் உங்களோட முயற்சியை கைவிடாதீங்க. நீட் எக்ஸாம் எழுதுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எல்லாமே செய்யுங்க, தவறே கிடையாது. ஆனால் அதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மற்ற விஷயங்களுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எங்கே போய் படிக்கணும், என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத தேடுங்க. ஸோ இதை தான் நான் சொல்ல வர்றது. உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கோர்ஸில் நீங்கள் நினச்ச கோர்ஸ் இருந்ததுன்னா படிக்க போகிறீங்க, பெட்டர், சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் இதை தவிர்த்து இருக்கிற மற்ற கோர்ஸில் பெஸ்ட்டான கோர்ஸ் இது. சப்போஸ் நமக்கு இந்த மெடிக்கல் சீட் நம்ம எதிர்பார்க்குறோம், இது கிடைக்காத பட்சத்தில் இதை தான் படிக்கணும் அப்படின்ற முடிவை நீங்கள் முன்கூட்டியே மனசில் வச்சுக்கணும். அதுதான் நான் சொல்ல வர்றது, சரிங்களா? ஸோ நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, நினைத்த மார்க் மதிப்பெண் வருது, சந்தோஷம். வரல, அடுத்த வாய்ப்பு, சரிங்களா? என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்றது உங்கள் மைண்டில் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் பேரண்ட்டு சொல்லியிருப்பாங்க, அல்லது உங்களுக்கு விருப்ப படிப்பாக இருக்கலாம். எம்பிபிஎஸ்ஸை வந்து ஃபஸ்ட் எடுத்து கொடுக்குறீங்க, பிடிஎஸ்ஸை செகண்ட் இடத்துல கொடுக்குறீங்க, ஆயுஷை தேர்ட் கொடுக்குறீங்க, அப்புறம் என்ஜினியரிங் கொடுக்குறீங்க, ரைட்டுங்களா? என்ஜினியரிங்கில் என்ன படிக்க போகிறீங்க, சப் டிவிஷன் கொடுத்துக்குங்க. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன். அதுக்கப்புறம் இதில் எதுவுமே இல்லை, இல்லைப்பா நான் என்ஜினியரிங்கே படிக்க மாட்டேன், ஆனால் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எனக்கு கிடைச்சிதுன்னா படிப்பேன், இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த படிப்பு தான் எனக்கு முக்கிய படிப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த முடிவை அங்கே எழுதுங்கன்னு சொல்கிறேன். ஒரு லிஸ்ட்டை போட்டு இப்போவே எழுதி வச்சுருங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்காமல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் யோசிக்கிறாங்க. எம்பிபிஎஸ் அப்படின்னு ஒரு வட்டத்தை போட்டுக்கிறாங்க, பிடிஎஸ்னு வட்டத்தை போட்டுக்கிறாங்க, அதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. இனி வரும் காலகட்டங்களில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 6 வருடங்கள் நீங்கள் படித்து முடிக்கிறது வெளியே வர்றதுக்கு 6 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட, ரைட்டுங்களா? 6 வருஷம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் இதுவே வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 வருஷத்தில் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவீங்க, ரைட்டுங்களா? இந்த 6 வருஷம் படிக்கிற இந்த படிப்பை நீங்கள் மாஸ்டர் டிகிரியை முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம் மற்ற படிப்பில். ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிஏ எடுத்துக்கோங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. சிஏ எக்ஸாம்பிள், சிஏ கோர்ஸ் இருக்குது. ப்ளஸ் டூ முடித்தவங்க யாரோன்னா அதை படிக்க முடியலாம், டிகிரி படித்தவங்களும் படிக்கலாம்,
அக்கௌண்டன்சி குரூப் படித்தவங்க தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சயின்ஸ் குரூப் படித்தவங்களும் சிஏ வந்து பண்ண முடியும். இவ்வளோ வாய்ப்புகள் அதில் இருந்தது. ஆனால் எத்தனை பேர் அதில் முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மிக மிக குறைவு. ஆனால் அந்த சிஏ உங்களால் பண்ண முடிஞ்சு நீங்கள் சாதித்து வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உறுதி, அதிகமாக சம்பாதிப்பீங்கன்றதில் உறுதியை நம்மளால் சொல்ல முடியும். நீங்கள் இதில் போடுற முயற்சி இந்த மாதிரி கோர்ஸ் நிறையா இருக்குது, அதில் உங்கள் முயற்சியை கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதிலையும் நிறைய வாய்ப்புகள் உண்டு, வேலை வாய்ப்புகள் உண்டு. நான் சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்கிறேன், என்ஜினியரிங் மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், அல்லது இப்போ நான் சொன்ன மாதிரி சிஏ மாதிரி இருக்கிற கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நார்மலாகவே நமக்கு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்த உடனே ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனில் ஜஸ்ட் வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு வரக்கூடிய அரசாங்க வேலைகள் நிறையாவே இருக்குது. அப்படி உதாரணமாக சொல்லப்போனால் பேங்க் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் நடக்கும், ரைட்டிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நமக்கு பேப்பரில் கொடுத்துட்ருப்பாங்க, ப்ளஸ் டூ தான் குவாலிஃபிகேஷன் அல்லது டிகிரி வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் வரும், ரைட்டிங்களா? ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். அந்த மாதிரிலாம் எழுதிட்டு அதில் நீங்கள் பாஸ் ஆகி வெளியே வரீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பே கிடச்சிதுன்னா நீங்கள் ஏன் எம்பிபிஎஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றது நீங்கள் தான் தேடணும். ஸோ தேடல் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும், ரைட்டுங்களா? ஏன்னா நமக்கு தெரியாது, நிறைய தேடிட்டே இருப்பீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு இடத்துல வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும், ஓகே இது சூப்பராக இருக்குது இதை பிடிச்சினா டக்குனு அதை பிடிச்சிட்டு அதை அந்த வழியில் போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். இது எல்லாமே இப்போ ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்கிற முக்கியமான விஷயங்கள். அடுத்த வரப்போகிற 2022-2023 நீட் எக்ஸாமுக்கு தயாராக இருப்பீங்க, படிக்கணும்னு நினைப்பீங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை மனசில் வச்சுட்டு நீங்கள் படிங்க. உங்களுக்கு இந்த மெடிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் இல்லாத வேறு எந்த மாதிரியான பெஸ்ட்டான கோர்ஸ் படித்தா நல்லாயிருக்கும் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேர் அதை பற்றி கமெண்ட் பண்ணுறீங்க கீழே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது எதுக்காகனா எந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் விரும்புகிறீங்கன்னு எனக்கும் தெரியணும். ஸோ என்னோடய மைண்டில் இருக்கிற நல்ல கோர்ஸ் எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். இது இல்லாமல் சார் எனக்கு மெடிக்கல் வேணாம், இன்ஜினியரிங் வேணாம், எல்லோரும் படிக்கிற இந்த படிப்பு வேணாம், இதை விட வேறு ஏதாவது பெஸ்ட்டாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி எவ்வளோ பேர் இங்கே கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அது நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு தயாராகிறேன். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.